தம்பி, மிராசுதாரர் பொருளை வண்டியில ஏத்துக்கண்ணா. டெலி பண்ண பேரும் புகழும் நிறைய சம்பாதிக்கிறீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். சரி, அப்போ வரேன். அம்மாவை விசாரிச்சதா சொல்லுங்க. கண்டிப்பா. தம்பி, பெட்டி ஜாக்கிரத. என்ன விஷயம் திலீப்பண்ண, ஜமாய்க்கிறீங்க? இல்ல, நானும் ரீட்டைலர் தான். ஆனா உங்களோட வாடிக்கையாளர்கள் சந்தோஷமா இருக்காங்க, ஸ்டாக்கும் நிறைஞ்சிருக்கு. ஆமா, விஷயம் என்ன? எனக்கு அற்புதமான நர்ச்சர் ரீட்டைல் கிடைச்சிருக்கு மன்சுக்கண்ண. நர்ச்சர் ரீட்டைல்? ஆமா, நம்மள மாதிரி வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்களுக்காக. இதனால என்ன ஆகும்? என்ன ஆகாது மன்சுக்கண்ண, நீங்க ஜொலி ஜொலிக்க போறீங்க. ஜொலி ஜொலிக்க போறீங்க? ஆமா, அப்படியேதான். எப்படி? உங்களோட தேவைக்கேற்ப உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நேரடியா பொருளை வாங்குங்க, இல்லனா கம்பெனில இருந்து நேரடியா வாங்குறது மூலமா பணத்தை சேமிக்கலாம். விலை எப்படி? அடா, எங்கேயும் கிடைக்காத விலையில உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி பணத்தை செலுத்தலாம். பணம் செலுத்த நிறைய ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் நீங்க கடனும் பெறலாம் மன்சுக்கண்ண. இதுக்கு மேல உங்களுக்கு 48 மணி நேரத்துல ஃப்ரீ டெலிவரியும் கிடைக்கும். அண்ணே, வண்டி வந்துருச்சுனே. பெட்டியை இறக்கு தம்பி. பாத்தீங்களா? ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா சாட் பண்ணுங்க. அப்படி இல்லனா கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசி. டெலி பண்ணு. என்னோட வயல்ல எந்த வகையான பூச்சி இருக்குன்னு தெரியல, பாருங்களேன். அது சரி, இதுக்கு நம்ம கிட்ட ஒரு மருந்து இருக்கு. ஒரு பனாமா எடுப்பா. இந்தாங்க பனாமா கியூஆர் கோட ஸ்கேன் செய்ய மறக்காதீங்க. ரொம்ப நன்றிங்க. எப்பெல்லாம் ஒரு விவசாயி அவங்க ப்ராடக்ட்டை ஸ்கேன் பண்றாங்களோ நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது வரைக்கும் கணிசமான லாபம் தான் இருந்துச்சு. ஆனா நர்ச்சர் டாட் ரீட்டைல் வந்ததுக்கு அப்புறம் வியாபாரம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, எங்க வாடிக்கையாளர்களோட நல்ல ஒரு உறவு.